வெந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 7/10/2023 புரட்டாசி மாதம் 20ஆம் நாள் சனிக்கிழமை. புரட்டாசி சனிக்கிழமை விரதத்தை கடைபிடிப்பது குடும்பத்தில் அவ்வளோ நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய முதல் ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது ஏற்றத்தை தரும். புதிய அறிமுகத்தில் காணப்படக்கூடிய மனிதர்களுக்கும் உங்களுக்கும் உறவுகள் கண்டிப்பாக இனிமையாக மாறக்கூடிய அமைப்பு விரைவிலே ஏற்படும். மனதில் இருந்த பாரங்கள் குறையக்கூடிய அமைப்பு ஏற்படும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இருந்த சிக்கல் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள், பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக காணப்படக்கூடிய அமைப்பு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு, தொலைதூரத்திலிருந்து நல்ல சிக்கல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலத்தை தரும். சுபகாரியத்தில் அனுகூலமான அமைப்பு, தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். பெரியவர்கள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். குழந்தைகள் விஷயத்தில் அனுகூலமான செய்திகள் கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடிய நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பெரிய அளவு ஏற்றத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான சாத்திக்கூறான அமைப்பு. யோகமான காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம். அனுகூலமான காலகட்டத்தை சரியாக பார்த்து கொள்வது நன்மையான சூழ்நிலை காணப்படும். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலையுயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலமான சூழ்நிலை கணிந்து வரக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படும். தொழில் மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு அந்த மாற்றங்கள் இனிதாக முடியக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் நிமித்தமான பயணங்கள், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோக நிமித்தமாக டக்கென்று பயணங்கள் இரவில் வந்தாலும் எடுத்துக்கொள்வது நன்மை தரும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய நாள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றத்தை பெற்றுத்தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி நீண்ட நாட்களுக்கு பிறகு நடைபெறக்கூடிய அமைப்பு கனிந்து வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுவது விசேஷமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இரவு 9:17 வரை சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். மன அழுத்தம் வேண்டாம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. வியாபாரத்திலிருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள்
பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீர்வதற்கு பொறுமை காப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இரவு மணி 9:18 முதல் சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பதட்டம் இல்லாமல் இருந்தால் எல்லா விஷயமும் சாதகம். சூரியனின் ஆதிக்கம் 10 இடத்தில் இருப்பதனால் மிகப்பெரிய திக்பலம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மிகப்பெரிய மாற்றம், அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது, குடும்ப விஷயத்தில் ஆணாக இருந்த பெண்கள் பெண்களாக இருந்த ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பதும் மிக மிக முக்கியமான அமைப்பு. பெரிய மனிதர்களுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத சில வாக்குவாதங்கள் பெரிய அளவு கஷ்டத்தை ஏற்படுத்திவிடலாம். உத்தியோகத்தில் கோபதாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நல்ல முன்னேற்றம் விரைவிலே வரலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கண்டிப்பாக படிப்படியாக நல்ல முன்னேற்றம் நாளையிலிருந்து ஆர்ப்பட்டாலும் இன்று பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். வாகனத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு கஷ்டத்தையோ பெரிய அளவு சங்கடத்தையோ ஏற்படுத்தாமல் இருப்போம். தொழில் அபிவிருத்தியில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் வாக்குவாதம் வேண்டாம். பிள்ளைகளை பற்றி மற்றவர்களிடம் குறை கூறக்கூடிய மீன ராசிக்காரர்களாக இருந்தால் சிக்கல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். வெளி வட்டாரத்தில் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பை சரி செய்து கொள்வது நன்மையான சூழ்நிலை பெற்றுத்தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், விற்பது வாங்குவது போன்ற விஷயம் கை கூடக்கூடிய நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.